இருக்கிற பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் ஒரு துவரம் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னா, நான் வந்து ஒரு 1 to 1.5 பொடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கட்டு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த துவரத்துக்கு அரைக்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஜீரகம், 1 உள்ளி, 1 மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் உள்ள எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது முருங்கைக்கீரை வேக வைக்கிறதுக்காக 1 கடாயில் என்ன பண்ணுறேன்னா, 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து விட்டுக்கிறேன். ஓகேவா? இது கூடவே இன்னும் 1 சின்ன கிளாஸ் அந்த கிளாஸ் தண்ணியும் விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா முருங்கைக்கீரை ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை இருக்கும் லேசாக, இந்த இது போகிறதுக்காக கொஞ்சம் சோடாப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சுகர் 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா 2வது போட்டுக்கலாம். இது இப்போ கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற கழுவி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கீரையை இதில் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ கொதிக்க வச்சால் இது மாதிரி கொஞ்சம் கீரைலாம் லைட்டாக வெந்து இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஒட்டி ஒட்டி இருக்கும், அதனால் கொஞ்சம் வந்து ஆகப்பே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒத்த ஒத்தே ஆக்கிற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு அந்த தண்ணி கொஞ்சம் வத்த வரைக்கும் 1 லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வத்தட்டும். அதுக்கு இடையில நம்ம வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு வேணும்னு சொன்னோம்ல, அந்த இது எப்படி அரைச்சிட்டு என்னெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நான் நேரத்தே சொன்ன தேங்காய், ஜீரகம், உள்ளி, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் இதெவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து 1 தான் போட்டிருக்கேன், எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 or 2 போட்டு தண்ணி விடாமல் 1 அடி அடித்து ஒரு சுத்தினா போதும். சுற்றி பெருபுருன்னு இருக்கணுங்கிறந்துட்டு நைஸாலாம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன் தண்ணி விடாமல். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மணல் மணலாக ஒத்த ஒத்தையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி விடாமல் 1 சுத்து போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வத்து வந்துருச்சு. முருங்கைக்கீரை கொஞ்சம் கேஸுங்கிறதுனால 1 சின்ன 3 பூண்டு இது எடுத்து நல்லா இடித்து இதில் இப்படி போட்டு 1 கப் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் இறங்கட்டும், நேரமே இடித்து போட்டுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் பூண்டு வந்து அதில் இப்படி இருக்கணும், அதனால் வந்து நான் வந்து இப்படி இடித்து இதில் போட்டிருக்கேன். நேரமே போட்டிங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக இதில் போட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கு இல்லையா, இந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நீங்கள் இங்கே வச்சுருக்கிற நம்ம அரைப்பு இருக்கு இல்லையா, இந்த அரைப்பை இதில் போட்டுடலாம். இல்லை அரைப்பை போட்டதும் நீங்கள் வந்து தண்ணி வட்டி வந்ததுமே வந்து மீது வந்து மிக்சியை வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இல்லாட்டி அப்படின்னா கீரை நல்லா பிடிச்சிடும். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. ஸோ கொஞ்சம் தீயை கூட்டி அது கொஞ்சம் தண்ணி வற்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது வந்து ஆக்சுவலாக வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நானும் என் பையனும் மாத்தமே பார்த்துக்கிறோம் மதியானம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அயன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அயன் சத்தும் நல்லா கிடைக்குங்கிறந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கும் இது நல்லா கொடுக்கலாம். நான் வந்து இது வந்து 2 வீக்ஸ் எடுத்துப்பேங்கிறந்துட்டு இந்த கீரை தான் அப்படின்னு இல்லை, வேறு எந்த கீரைனாலும் எடுத்துப்பேன். 2 வீக்ஸ் வந்து நான் வாரத்தில் வந்து 2 நாள் வந்து இந்த கீரை வகைகளும் நான் எடுத்துப்பேன்.